நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவருக்கும் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற திரு எம்ஜிஆர் அவர்களுக்குமான ஒரு பரிச்சயம் நெருக்கம் இதை பற்றி நான் வரலாற்றிலிருந்து பார்த்து உங்களோடு பதிவு செய்து கொள்ளப் போகிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்து அதாவது அவருடைய ஆட்சி போகிறது அதற்கு பிறகு அவர் வந்து திரும்பவும் எலெக்ஷனில் நின்று அவர் வந்து திரும்ப பெரிய அளவில் வெற்றி பெற்று அவர் வருகிறார். 16/6/1980 துல்லியமாக சொல்லப்போனால் அன்றைக்கு அவருக்கு மந்திரி சபை அழைக்கும்படி அமைக்கும்படி கவர்னர்கிட்ட இருந்து அழைப்பு. அதுக்கு முத நாள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா, கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அந்த அம்மனை தரிசனம் செய்வதற்காக அவர் வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்கிறார். அங்கே போய் அம்பாளுக்கு வாள் தன் சார்பிலே தங்கத்தில் வாள் செய்து அம்பாளுக்கு சாற்றுபடி செய்துவிட்டு அம்பாளை வணங்கிவிட்டு வந்து அவர் வந்து பதவி ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். ராமாவரம் தோட்டத்தில் வந்து அநேகம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்த உடனே அவரோடு சேர்ந்து போய் கவர்னரை சந்தித்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே வந்து அப்போது சபாநாயகராக பதவி ஏற்க இருக்கிற பிஹெச் பாண்டியன் அவர் வந்து சேரன்மாதேவி தொகுதியிலே எம்ஜிஆரால் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற ஒருவர். இப்படி பலர் வந்து அந்த இடத்துல இருக்கிறார்கள். பரந்தாமன் என்கிற இந்த புத்தகத்தை எழுதிய அன்பரும் அந்த ராமாவரம் தோட்டத்தில் அன்றைக்கு இருக்கிறார். அவர் அப்போ அவர் கண்ணெதிரில் பார்த்த காட்சிகளை அவர் எழுதியிருக்கார். அங்கே ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னாக்கா, காஞ்சி மடத்தினுடைய சார்பில் பெரியவர் அப்போ வந்து வடக்கே சதாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தார். அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக போவது தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் அதற்கு முன்பே எம்ஜிஆர் அவர்கள் மகா பெரியவரை திரு மணியன் அவர்கள் மூலமாக பலமுறை சந்தித்திருக்கிறார், சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். அதனால் பெரியவருக்கு எம்ஜிஆர் மேலே ரொம்ப விருப்பம். ரொம்ப இன்னொன்று சொல்லப்போனால், மக்களுடைய அபரிமிதமான செல்வாக்கை பெற்றவர், தனக்கென வாழாதவர். வெறும் கையோடு எம்ஜிஆரை பார்க்க போய் அவர்கிட்ட பணம் வாங்காமல் யாரும் வெறும திரும்பி போனதே கிடையாது. அந்த வகையில் பெரிய கொடைவள்ளல். எப்படி எவ்வளவு வாரி வாரி வழங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இறப்புக்கு பிறகும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் அவர் வந்து பொது நலத்திற்காக எழுதி வைத்து விட்டு போயிட்டார். இன்றைக்கும் ஒரு பள்ளிக்கூடமாக அது பெரிய அளவில் சேவை செய்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வந்து பிள்ளைக்குட்டிகள் இல்லை, எல்லாத்தையும் வந்து அவர் வந்து மக்களுக்கே கொடுத்துட்டார். அவர் ஒரு அபூர்வமான ஒரு அரசியல்வாதி. சினிமாவில் ரொம்ப பெரிய அளவில் பிரகாசித்து சினிமாவில் சம்பாதித்ததை அவர் வாரி வழங்கினார். அதனால் அவருடைய கொடை உள்ளம் மற்றும் அவருடைய தாய் பக்தி இதெல்லாம் வந்து பெரியவருக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அடுத்து முதல்வராகக்கூடிய யோகம் எல்லாருக்கும் வந்துடாது. அதுக்கு வந்து ஒரு அது ஒரு ஜாதகம். கோடான கோடி பேருடைய அன்பு, கோடான கோடி பேருடைய ஆதரவு இருந்தால் தானே வர முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு மடத்தின் சார்பில் ஆசீர்வாதம் செய்து அவர் ஸ்ரேயஸாக உடல் நலத்தோடு அவர் விளங்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு மடாதிபதியினுடைய கடமை. அந்த வகையில் முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் வைணவ பெரியவர் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதர்சம். அவருடைய உபன்யாசங்கள் சிலிர்ப்பு மூட்டும், குறையொன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரை ரொம்ப பிரமாதமாக எழுதினவர் அப்பேற்பட்ட முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார். அவரை அழைச்சி பெரியவர் அவர்கிட்ட மடத்தின் சார்பினிலே ஒரு வஸ்திரம், காமாட்சி அம்மன் காசு, குங்கும பிரசாதம் இவைகளை எல்லாம் கொடுத்து இதை என் சார்பில் ஆசீர்வாதம் என்று சொல்லி திரு ராமச்சந்திரன் அவர்களிடம் சேர்த்து விட சொல்லியிருக்கிறார்.
அவர் அந்த பிரசாதத்தோடு ராமாவரம் தோட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பரந்தாமன் அவர்கள் அதை கவனிக்கிறார். அப்பொழுது அங்கே ராஜகோபால்னு ஒருத்தர், அவர் வந்து அரசியல்வாதிகளோடும் எல்லாரோடும் நெருக்கமாக பழகி முடிந்த ஒரு பாலம் போல் இருக்கக்கூடிய ஒருவர், மடத்துக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவருக்கு என்ன என்னன்னாக்கா, எம்ஜிஆர் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே முதல் ஆசீர்வாதம் பெரியவர்தான் இருக்கணும், அவருக்கு பொருத்தப்படுகிற துண்டும் பெரியவர் தந்ததாக இருக்கணும் என்பது அவருடைய ஒரு வேட்கை. நான் பெரியவர்கிட்ட அவருடைய ஆசீர்வாதத்தில் தொடங்கும்போது அந்த ஆட்சி மகத்தான ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து எம்ஜிஆர் வரும்போது யாரும் குறுக்க வந்துடக்கூடாது, தடுத்துடக்கூடாது, முதல்ல நடக்கணுமேங்கிற தவிப்பில் இருக்கிறார். அதை பரந்தாமன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்துவிட்டார். வந்துவிட்ட நிலையில் வேகமாக முந்தி கொண்டு சென்று, இது மாதிரி பெரியவர் சதாராவிலிருந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் உடனே திரும்பி பார்க்க முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியாரும் கையில் தட்டில் பிரசாதத்தோடு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து பிரசாதத்தை தந்து பெரியவர் அளித்த பொன்னாடையை, அந்த ஆடையை, வஸ்திரத்தை போர்த்தி கையில் காமாட்சி அம்மன் காசுகளை கொடுக்குறார். கொடுத்து அவர் தங்களுடைய ஆசைகளை சொல்ல சொன்னார், உங்கள் ஆட்சி சிறப்பாக விளங்கட்டும், எல்லா நலங்களும் இந்த ஆட்சியில் மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஆசைகளை முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அவர்கள் அங்கே கடத்துகிறார். பெரிய எம்ஜிஆருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் சதாராவில் இருந்து கொண்டு என் நினைவாக அவர் இவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார், என்னுடைய நமஸ்காரத்தை, என்னுடைய நன்றிகளை நீங்களும் தெரியப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டது என்பது பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள்ளே நான் காண கிடைக்கிற ஒரு சிறு சம்பவம். அதே போல் திரு காமராஜ் அவர்கள், கர்மவீரர் காமராஜர் என்று சொல்லுவார்கள், அவர்களையும் இந்த ராஜகோபால்னு சொன்னேன் இல்லையா, இவர் வந்து பெரியவரை தரிசிக்க வைக்கணுங்கிறது இவர்களுடைய ஆசை. அதனால் அடிக்கடி காமராஜ் அவர்களை சந்திக்கும் பொழுது காமராஜ் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறவர், வளவளன்னு பேச மாட்டார், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அப்புறம் தனக்கென வாழாதவர், ரொம்ப சுறுசுறுப்பு, எப்பொழுதும் ஓடியாடி இயங்கி கொண்டிருப்பவர், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாதவர், அவருக்கெல்லாம் நடிக்கவும் தெரியாது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அரசியல், அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வந்து மனதில் பட்டதை பேசி காரிய வீரர், கர்ம வீரராக செயல்பாடுகளை செய்து கொண்டே போனவர். அதனால் இவருக்கு என்ன அப்படின்னா, இவ்வளவு அரிய மனிதர், இவருக்கும் பெரியவருடைய ஆசைகள் கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் வந்து, நீங்கள் வந்து ஒரு முறை பெரியவரை தரிசிக்கணும்னு சொல்லும்பொழுது அதனால் என்ன, தரிசனம் செய்து விட்டால் போச்சு அப்படிங்கிறார் காமராஜர். ஆனால் ஒரு முறை, ரெண்டு முறை, பல முறை சொல்லி நேரம் தள்ளி கொண்டே இப்போ ஒரு தடவை சொல்கிறார், காஞ்சிபுரம் பக்கம் நான் வரும்பொழுது திட்டமிட்டு கொள்ளலாம் என்கிறார். ஒரு கட்டத்தில் இவர் மறந்துட்டார். ஆனால் காமராஜர் அவர்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு காஞ்சிபுரம் செல்கையில் பெரியவர் அவர்களை சென்று சந்திக்கிறார். ஒருத்தரை சந்திக்கும் பொழுது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் காமராஜர் சந்திக்கின்ற விதம், அதெல்லாம் ரொம்ப பாசாங்கு இல்லாமல், வாங்க உட்காருங்க என்று ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் பெரியவரை பார்த்த மாத்திரத்தில் அங்கே ஒரு அமைதி, நெடுநேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் என்ன பேசி கொண்டார்கள்னு யாருக்கும் தெரியாது. தட்டு நிறைய பூ பழங்களை எடுத்துக்கொண்டு காமராஜர் அவர்கள் வந்தார். பொதுவாக அவருக்கு தரப்படுகிற எந்த ஒரு மாலை, மரியாதை, துண்டு எதையுமே அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக மாட்டார், எல்லாத்தையும் அங்கேயே விட்டுருவார், எத்தனைன்னு எடுத்துக்கொண்டு போகுது. ஆனால் பெரியவர் தந்தது ரொம்ப விசேஷமாக கருதின காரணத்தினால அவர் காரில் ஏறின மாத்திரத்தில் தன் அருகிலேயே வைத்து கொண்டார். அதையெல்லாம் திரு ராஜகோபால் அவர்கள் பார்க்கிறார், பார்த்துக்கிறார். அதே பரந்தாமன் கிட்ட அவர் சொல்ல போய் தான் பரந்தாமன் வந்து தன்னுடைய புத்தகத்தில் இதையெல்லாம் அவர் எழுதுகிறார். அப்புறம் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். பேசிக்கொண்டு வரும்பொழுது தான் பெரியவரை பற்றி காமராஜர் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. இப்போ அவரை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் சிலர் வந்து சற்று மாற்று கருத்து கொண்டவர்கள். அவர் வந்து ஆச்சரியப்படுகிறார்கள், சன்னியாசி அப்போ இனிமேல் வரிசையாக சன்னியாசிகளை சந்திப்பார் போல் இருக்கிறது அப்படிங்கிற முறையில், இந்த ஊரில் கூட ஒரு சாமியார் இருக்கார், அவரை கூட நீங்கள் சந்திக்கலாம் என்று ஒருவர் சொல்லும்பொழுது அவருடைய தோனி புரிந்து சொல்கிறார், 100 பேர் இருக்கலாம் ஆனால் இவர் போல் ஒருத்தரை பார்க்க முடியாது, சன்னியாசின்னா இவர்கிட்டேருந்து தான் எல்லோரும் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், இவரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் சொன்னால்
அது நாம் நமக்கு நாமளே பெருமைப்பட்டுக்கிற மாதிரி. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இவரை பற்றி எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார்கள், இவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாலே என்று காமராஜர் அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது தான் ராஜகோபாலுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெரியவர் வாழ்க்கைக்குள்ள அபூர்வமான சில சங்கதிகள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.